அழிந்து போகின்ற இந்த உலகத்திலிருந்து அழியாத உலகமாகிய மோட்ச பேரின்பத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு செல்ல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாபெரும் ஆதாரபூர்வமான நம்பிக்கை. இப்பொழுது இருக்கிற இந்த பதற்றங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் நாம் போய் யுகாயுகமாய் வசிக்கக்கூடிய அந்த மோட்ச பேரின்பம், அதை குறித்து பிறகு திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதிகமாக பரலோக ராஜ்யத்தை பற்றி நாம் அதில் பார்க்கலாம். இன்றைக்கு வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய, இனிமேல் நாம் பரவசமாய் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மை பற்றி நாம் இங்கே பார்க்குறோம். அதில் ஒரு சில வசனத்தின் சின்ன விளக்க உரை. 22 அதிகாரம், வெளிப்படுத்தல் 22:2, நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். 3 வசனம் சொல்லுகிறது, இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். மோட்ச பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த சிங்கார மாளிகை, பரலோக ராஜ்யம், இன்பலோகம், ஸ்ரீ வைகுண்டம், கைலாசம், சொர்க்கம், இப்படியெல்லாம் சொல்லலாம். எல்லாமே ஒரே இடம்தான். அந்த இடத்திற்கு செல்வதற்கும் வழி ஒன்றுதான் என்கிறதை விட ஒரே வழிதான். ஒரே ஒரு வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த வழி, வேறு வழியே கிடையாது. அப்போ அது நகரம் என்று சொல்லுகிறது. நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது என்னுடைய சின்ன புத்திக்கு நான் யோசிப்பேன், ஒரு பெரிய பங்களா, ஏசப்பா அவருடைய பிள்ளைகளை அந்த பங்களாவில் விட்டுருவார், அங்கே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, அவ்வளோதான் அப்படின்னு. ஒரே ஒரு பெரிய பங்களாவில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அதில் இருப்பாங்க, அவ்வளோதான் நான் யோசிப்பேன். ஆனால் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் வளர 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 இந்த புத்தகத்தை படிக்க படிக்க, அது ஒரு மாளிகை மட்டுமல்ல, அது ஒரே ஒரு பில்டிங் அல்ல, அப்படி கிடையாது, அது ஒரு பட்டணம், தனி நாடு. பரலோகம் ஒரு தனி நாடு, அதில் நகரம், பட்டணங்கள், தோட்டங்கள், துறவுகள், இயற்கை எழில்மிகும் வண்ண தோட்டங்கள், பார்க்கு, ஜீவ விருட்சங்கள், ஜீவ தண்ணீருள்ள நதிகள், யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். இது ஏதோ சிறுபிள்ளைத்தனமாக தெரியும், ஆனால் உண்மை அதுதான். பார்த்தீங்கன்னா அறியப்படாத தேவ ரகசியம், பசி, பட்டினி, நோய்கள், சாபங்கள் இல்லாத ஒரு ராஜ்யம்தான் பரலோக ராஜ்யம். ஆனாலும் ஜீவ விருட்சங்களை கொடுக்கும் கனியுள்ள மரங்கள், அது மாதந்தோறும், அது 12 வகையான பழங்களை பழுக்கும், அது மாதந்தோறும் மாறி மாறி கனி கொடுக்கும். அப்புறம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும், அப்படியெல்லாம் இருக்குது. அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஒரு வார்த்தை கூட ஒழியாது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட ஒழியாது என்று இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
இங்கே என்னை கவர்ந்த ஒரு அருமையான இன்னொரு வசனம், அது 22:6. அந்த பின்பகுதி பார்த்தீங்கன்னா, பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். தேவனுக்கு ஒரு அடைமொழி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் கர்த்தராகிய தேவன், பரிசுத்த, அது இல்லாமல் ஆண்டவருடைய வாயிலிருந்து எந்த வார்த்தையும் ரொம்ப அதிகமாக புறப்படாது. பரிசுத்தம், நம்முடைய பிதாவானவர் பரிசுத்தம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம், நாம் படிக்கிற வேதாகமம் பரிசுத்த வேதாகமம், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம், நாம் போய் சேரக்கூடிய அந்த மோட்ச பேரின்பம் பரிசுத்தமான ஒரு இடம், இந்த பூமியிலேயே நாம் வைத்திருக்கின்ற ஐக்கியம் பரிசுத்த ஐக்கியம், சபையிலே பரிசுத்த ஐக்கியம், குடும்பம் பரிசுத்த குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. இப்படி பரிசுத்தம் இல்லாமல் கிறிஸ்தவமே கிடையாது. கிறிஸ்தவத்தையும் பரிசுத்தத்தையும் பிரிக்கவே முடியாது. எனவே இது மதம் அல்ல, இது மார்க்கம், பரிசுத்த மார்க்கம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அது. 5 அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவது இல்லை, தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். மோட்ச பேரின்பத்தில் நோ சன்லைட், நோ மூன்லைட், காட் ஒன்லி ஷைனிங் டு இஸ் பீப்புள். தேவனே நமக்கு அங்கே சூரியனும் சந்திரனுமாய் பிரகாசிக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அப்போ 7 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான். Blessed those who keep his words in life and in heart. வெரி இம்பார்ட்டண்ட். பாக்கியவான், பாக்கியவதி. 11 ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் என்றும் நான் சொல்ல மாட்டேன், அதிகாரமும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், வெளிப்படுத்தல் 22 இப்போ அதில் தான் போகுது. ஒரு வேத ஆராய்ச்சி. இதை கேட்க கேட்க உங்கள் சிந்தனை பரலோக ராஜ்யத்தின் பக்கம் திரும்பி இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களெல்லாம் மறந்து கொஞ்சம் சந்தோஷமாக, நித்திய நித்திய சந்தோஷத்திலே போய் பிரவேசிக்க போகிறேன்னா அதை குறித்து கொஞ்ச நேரம் யோசித்து சந்தோஷப்படணும். வாழ்நாள் ஃபுல்லாக மனிதன் வருத்தம் நிறைந்தவன், அந்த வருத்தத்தின் மத்தியில் மோட்ச பேரின்பம் ஒரு இதமான ஒரு மகிழ்ச்சி. பல விதங்களில் ஆதி காலத்தில் நியாயப்பிரமாணத்தை கொடுத்து பேசினார், மனசாட்சியின் மூலமாக பேசினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசினார், ஊழியக்காரர்களை அனுப்பி பேசினார், இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு வந்து அவரே பலியாகி இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்பொழுதும் ஊழியக்காரர் மூலமாக பேசுகிறார். அவ்வளோ கேட்டோம் மனம் திரும்பாமல், தன் பாவங்களை விட்டு ஓயாதவர்களுக்கு மிகுந்த வேதனையோடு மட்டுமல்ல கோபத்தோடும் சொல்கிறார். 11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். Those who are living in filthy life, let him continue live in filthy life. Those who are living in sinful life, let him continue live in sinful life. But I say unto you, those who are living in righteousness, purity life, holy life, faith life, let leave him continue in holy life. Justice life, let him live in, continue in justice life. மேலே 2 சொன்னாரே, அது நமக்கல்ல. ரொம்ப வேதனையோடு பல தடவை சொல்லியும் கீழ்ப்படியாதவர்களுக்கு வேதனையோடு சொல்லி விட்டுறார். அவ்வளோதான், இனி திருந்தி வந்தால் வா, இல்லைன்னா உன் இஷ்டம்.
ஆனால் அடுத்த ரெண்டு, நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பாருங்கள், 7வது வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், 12வது வசனத்தில் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அவனவன் கிரியையின்படி, தேர் ஓன் ஆக்டிவ், தேர் ஓன் லைஃப். I am waiting to give some rewards. Activation. How is your activation? உன் கிரியை எப்படி? சொல்றாரு பாரு, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் மந்தமும்.